ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி பைரவர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். மே மாதம் முதல் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி வந்து வருகின்றது. 9 அஷ்டமிக்கு இந்த தீபத்தை காலபைரவருக்கு ஏற்றி வழிபட்டால் எப்பேற்பட்ட கடனும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடன் வந்து ஒரு கோடிக்கணக்கான கடன் இருப்பவர்கள் கூட இந்த 9 அஷ்டமிக்கு நீங்கள் பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வரும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் வந்து உங்களை விட்டு நீங்கிவிடும். ஏன்னா காலபைரவர் வழிபாடு அப்படின்றது இந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை இதற்கெல்லாம் வந்து சீக்கிரமே ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வழிபாடு. அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் இந்த வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அதை பற்றி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதி நாள் முழுவதுமே இந்த தேய்பிரை அஷ்டமி வந்து இருக்கின்றது. இந்த புதன்கிழமை வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்று நீங்கள் காலையோ மாலையோ உங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கும் பொழுது பைரவர் கோவிலுக்கு சென்று தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும். இந்த தீபத்தை வந்து வீட்டில் கண்டிப்பாக ஏற்றாதீர்கள். நீங்கள் கோவிலில் போய் செய்யும் பொழுது தான் அது வந்து உங்களுக்கு சிறந்த பலனை வந்து கொடுக்கும். கடன் அப்படின்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், நம்ம துன்பப்படக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போலாம் வந்து எங்கே ஹாஸ்பிட்டல் போனாலும் டென்ஷன், மன உளைச்சல், உங்களுக்குள்ள மனசுக்கு ரிலாக்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை, அதனால் வரக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மோசமான நிலைக்கு நம்மளை வாழ்க்கையில் கொண்டு செல்லக்கூடிய இந்த கடன் பிரச்சனை, உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் தீர்ப்பதற்கு இந்த பைரவரை நீங்கள் நம்புங்க. அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நம்ம சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. 9 அஷ்டமிக்குள்ளார உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து விடுவார், காப்பாற்றி விடுவார் காலபைரவர். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு, ஒரு அகல் தீபம் வந்து தான் நம்ம ஏற்றணும். அதனால் ஒரு அகல் விளக்கு, சிவப்பு நிற துணி. சிவப்பு நிறம் அப்படின்றது பைரவருக்கு உகந்த நிறம், அதனால் சிவப்பு நிற துணி சின்னதாக இருந்தால் போதும். மிளகு வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். மிளகுன்றது இந்த ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்களில் உங்களுக்கு வந்து உங்கள் துன்பத்தை போக்கக்கூடிய மகாசக்தி வாய்ந்தது, எந்த கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மிளகு. அதனால் இந்த மிளகை பார்த்திங்கன்னா ஒரு 27 மிளகை வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. அந்த 27 மிளகை இந்த துணியில் நம்ம சொல்கிறது வந்து இதை வீட்டிலையே நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். காலையில் அஷ்டமி அன்னைக்கு குளித்து முடித்து விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி பைரவரை மனமாற வேண்டி கொண்டு அந்த 27 மிளகை வந்து இந்த மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணியில் வந்து இந்த மூட்டை போல் இந்த மாதிரி கட்டி கொள்ளுங்கள். நம்ம வந்து சனீஸ்வரருக்கெலாம் ஏற்றுவோம் எல் தீபம், அந்த மாதிரி கட்டி நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாமி முன்னாடி வேண்டிக்கிறங்க. கடனை வந்து சீக்கிரமே நான் வந்து இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், இந்த கடன் தொல்லையிலேருந்து நான் வெளியில் வரணும், காலபைரவரே என் கடனை எல்லாம் நான் சீக்கிரமே அடைப்பதற்கு ஒரு வழியை காட்டுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொண்டு உங்கள் பூஜையறையில் அதை வச்சுருங்க. வச்சுட்டு அந்த அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு வந்து எப்போ காலையில் போகிறீங்களோ மாலையில் போகிறீங்களோ நீங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு அந்த பைரவர் கோவிலுக்கு சென்று அந்த சந்நிதியில் பைரவர் முன்பாக இந்த அகல் விளக்கை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த நம்ம கொண்டு போன அந்த மிளகு முடிச்சு, சிவப்பு நிற துணியில் கொண்டு போன அந்த மிளகு முடிச்சை வந்து தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி ஏற்றிவிட்டு செவ்வரளி மலர் வந்து பைரவருக்கு மிகவும் பிடித்த அந்த உகந்த மலர், அந்த மலரை கொண்டு நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யலாம். அல்லது செவ்வரளி மாலையாக வாங்கி போடலாம். உங்களுக்கு செவ்வரளி அந்த சமயத்தில் கிடைக்கல அப்படின்னா சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது வாங்கி நீங்கள் வந்து அவருக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான காலபைரவருக்கு இந்த அஷ்டமி அன்னைக்கு செவ்வரளி பூ சாற்றி இந்த மிளகு தீபத்தை நீங்கள் ஏற்றி வரும் பொழுது இதை வந்து 9 அஷ்டமிக்கு நீங்கள் செய்யணும். தேய்பிரை அஷ்டமியில் தான் செய்யணும். இப்போ தேய்பிரை அஷ்டமிக்கு செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்கு இதை வந்து செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இதை முழு மனதோடு பைரவரை நீங்கள் வந்து நம்பி நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளையும் கடன்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த பரிகாரத்திற்கு இருக்கின்றது. நம்ம பைரவரை வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி அது வந்து எளிதில் நிவர்த்தியாகும் அப்படின்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை.
நீங்கள் வந்து கோடி கோடியாக கடன் வச்சுருந்தாலும் நீங்கள் பைரவரின் காலடியில் போய் நீங்கள் போய் சரணடைந்து விட்டால் அந்த கோடி கடன்களையும் நொடியில் கூட தீர்க்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத காவல் தெய்வம் தான் காலபைரவர். அவர் வந்து இந்த பணப்பிரச்சனை, நம்மளை யாராவது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எதிரிகள், விரோதிகள், தொல்லை, இதற்கெல்லாம் வந்து உடனே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் காலபைரவர். அவரை வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு போய் இந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்கண்ட கடவுளாக காலபைரவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா காலத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் காலபைரவருக்கு தான் இருக்கின்றது, சிவனின் ஒரு முழு ஒரு அவதாரமான காலபைரவர். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, மனமாற செய்யுங்க. கடனால் எவ்வளவோ ஒரு அவமானத்தையும் ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அந்த மனசில் ஒரு பாரத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே வருவீங்க. முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு விரைவிலேயே ஒரு விடிவு காலம் வந்து நம்ம காலபைரவர் வந்து கொடுப்பார். அப்படி உங்களால் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளி செவ்வாய் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம். அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பைரவர் சன்னதியில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள், அல்லது செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்கள். இந்த மாதிரி 9 வெள்ளி அல்லது 9 செவ்வாயும் செய்யலாம். ஆனால் தேய்பிரை அஷ்டமியில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு பைரவரிடம் மனமாற வேண்டுதல் வைத்துவிட்டு ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் உட்கார்ந்து ஓம் பைரவாய நமக அப்படின்ற அந்த திருநாமத்தையும் சொல்லி அல்லது பைரவர் அஷ்டகத்தை நீங்கள் வந்து வாசித்து விட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் காலபைரவர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.